ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோணா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் வரிசையில் நம்ம கூட்டுத்தொடர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் மாடல் நம்பர் 2 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாடல், சரிங்களா? ஸோ லாஸ்ட் குரூப் 4 இதை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கணக்கு கொடுத்துட்டு இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையா இல்லது பெருக்குத்தொடர் வரிசையா என்பதை நிரூபி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசை, ஆப்ஷன் பியில் வந்து பெருக்குத்தொடர் வரிசை, ஆப்ஷன் டியில் வந்து கூட்டுத்தொடர் வரிசையும் கூட்டுத்தொடர் வரிசையிலும் வரும், பெருக்குத்தொடர் வரிசையில் வரும்னு கொடுத்துருந்தாங்க. ஆப்ஷன் டி என்னன்னா கூட்டுத்தொடர் வரிசையும் அல்ல பெருக்குத்தொடர் வரிசையும் அல்ல அப்படின்றாம 4 ஆப்ஷன் வச்சு குழப்பிட்டாங்க, சரியா? ஸோ அப்போது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் அது. ஸோ அந்த கணக்கு எப்படி போனதை பார்த்துட்டா போதும், இதை நீங்கள் பேஸ் பண்ணி போட்டுட்டா இந்த கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், சரியா? இதை நம்ம கூட்டுத்தொடர் பார்க்கலாம், பெருக்குத்தொடர் எப்படி வருன்றத நம்ம அந்த பெருக்குத்தொடர் பார்க்கும்போது பார்ப்போம், சரியா? அதப்போ நம்ம மெர்ஜி பண்ணி பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி போடுறது, ஓகேவா? நீங்கள் இந்த மெத்தட் தெரிஞ்சிட்டா போதும், அந்த கணக்கை நீங்கள் பார்க்கும்போது இது கூட்டுத்தொடரா இல்லை பெருக்குத்தொடரானது நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரியா? அதை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் நம்பர் 2 வந்து நம்ம பார்க்க போகிறது இருக்கக்கூடிய கணக்கு வந்து கூட்டுத்தொடர் இருக்கா இல்லையா, அது கூட்டுத்தொடர் அமைக்குமா அமைக்காதான்றதை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த மாடலில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாடல், சரியா? ஓகே, முதல் கணக்கு x+2, 2x+3, 3x+4 ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்குமா என்பதை சோதிக்கவும், சரியா? இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையான்றதை நம்ம சோதிக்கணும், சரியா? ஸோ நம்ம இதுக்கு ஒரு குழு இருக்குது. என்ன குழுனா நான் வந்து முதலே சொல்லியிருப்பேன், ஓகே, அந்த பொது வடிவம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? அந்த தொடர்களுக்கிடையான விகிதமானது, சரி, தொடர்களுக்கான பொது வித்தியாசமானது சமமாக இருக்கணும். அப்படி பொது வித்தியாசம் சமமாக இருந்தால் அந்த எண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அமைக்கும்ன்ற மாதிரி நான் பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே பொது வித்தியாசம் கண்டுபிடித்த முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நம்பராக நம்ம கொடுக்கலாம், அந்த நம்பரை ஒரு வடிவமாக கொடுத்துருக்காங்க. இப்போ x+2 சேர்ந்தால் ஒரு நம்பர், 2x+3 சேர்ந்தால் ஒரு நம்பர், 3x+4 சேர்ந்தால் ஒரு நம்பர். ஆனால் அந்த நம்பர் என்னத்து நமக்கு தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும், சரியா? அந்த எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் போது பார்த்தோன்னா இங்கே என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம எக்ஸ்ன்றது நமக்கு கண்டிப்பாக தெரியாது, நம்மளாக ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். நம்ம x=1 இப்போ 1 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுப்போம். இந்த 1ன்ற ஒரு வேல்யூவை இந்த 3 இடத்துலையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ x+1 அப்படின்னு பார்த்தோன்னா அது 1+2, ஓகே, நான் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போட்டேன், ஓகே, அப்போ 3 வரும். அடுத்து பாருங்கள், இங்கே என்ன பண்ணலாம், 2x+3 என்ன வரும், 2×3 5, ஓகேவா? அடுத்து என்ன வரும், 3×1+4, 3×3, 3×4, 7. இப்போ என்ன வந்திருக்கு நம்பரு, 3, 5, 7, சரியா? இப்போ வந்து இந்த நம்பராக வந்திருக்கு. இந்த நம்பர் கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கிடையான அந்த பொது வித்தியாசமே அது சமமாக இருக்கணும். அப்போ 3×5 இடைவெளி என்ன இருக்குது, 2 இருக்குது. 5×2 இடைவெளி என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ பொது வித்தியாசம் எப்படி வந்திருக்கு, சமமாக வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, சிம்பிள். நான் எப்படி போட தெரியுதுங்களா, இப்போ நம்ம இந்த மாதிரி தான், இந்த மாதிரி இருந்தால் நம்ம போட்டுடலாம். ஆனால் அவங்க என்ன கொடுத்துறாங்க, இந்த மாதிரி கொடுக்காம ஒரு ஃபார்முலா மாதிரி வந்து அந்த நம்பரையே வந்து ஒரு ட்ரிக் ஆச்சு கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுக்கணும். எக்ஸோட வேல்யூ என்னத்தை நமக்கு தெரியாது, அதே மாதிரி அவங்களும் வந்து இதுதான் கூட்டுத்தொடர் வரிசையை வருன்ற மாதிரி கொடுக்கல எந்த உறுப்பையும். அப்போ நம்மளா ஒரு நம்பர் சொல்லிக்கலாம், சரியா? நமக்கு 1 எப்படி ரொம்ப ஈஸியாக தெரியும், சரியா? அப்போ அப்படின்னு பண்ணதான் 1 போட்டுக்கங்க, ஓகே. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணால் ஒரு மதிப்பு கிடைக்கும். அந்த மதிப்புக்கு இடையான இடைவெளி வித்தியாசம், பொது வித்தியாசம் வந்து சமமாக இருந்துச்சுன்னா அது கூட்டுத்தொடரை அமைக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ அடுத்த கணக்கு நான் போகிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், a-a, a-5, a-7 ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக என சோதிக்கவும், சரியா? a-3, a-5, a-7, சரியா? இப்போ நம்ம அந்த நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிச்சா என்ன கொடுத்துருக்காங்க, நம்பரே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தெரிஞ்ச வேல்யூ வந்து -3, -5, -7, தெரியாத வேல்யூ ஏ. அப்போ 3 ஏ பொதுவாக இருக்குன்னா ஏக்கு வந்து 1ன்ற வேல்யூ கொடுக்குறேன். அப்போ 1-3, 1-5, 1-7, ஓகேவா? அப்போ 1-3 போச்சு என்ன வரும், 2-2 வருமா? 1-5 போச்சுன்னா -4 வருமா? அடுத்து இங்கே 1-7 போச்சு என்ன வரும், -6 வருமா? அப்போது -2, -4, -6, சரியா? அப்போ இது என்ன பொது வித்தியாசம் பாருங்கள், -2 - -4 பொது வித்தியாசம் -2, -4 - -6 பொது வித்தியாசம் -2 பாருங்கள். -2 - -2 கூட்டினாதான் -4, -4 - -2 கூட்டினா தான் -6, சரியா? அப்போ பொது வித்தியாசம் அது -2, ரெண்டுத்தையும் பொதுவாக இருக்குது. அப்போ இது வந்து
ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒன்று கமா மைனஸ் ஒன்று கமா ஒன்று கமா மைனஸ் ஒன்று கமா ஒன்று கமா மைனஸ் ஒன்று, இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா என சோதிக்கவும். இதை நம்ம பாருங்க என்ன பண்ணுவோம்னா, கூட்டுத்தொடர் வரிசை கூட்டினே போர்த்தானே, இதை பார்த்தோன்னா ஒன்று 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 வந்திருக்கு, இது கண்டிப்பாக வரும்ன்ற மாதிரி போட்டுருவாங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றை கூட்டியிருக்காங்க அப்புறம் கழிச்சிருக்காங்க, ஜீரோ கூட்டியிருக்காங்க கழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போட்டு போயிடும், சரியா? ஆனால் இது கூட்டுத்தொடர் வரிசையான்றத நம்ம போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும், சரியா? நம்ம போட்டு பார்க்கலாம் வருதா இல்லைன்றத நம்ம பார்க்கலாம், சரியா? சரி, நம்ம வருதுன்னு நினச்சி போட்டுருவோம், ஆனால் போட்டு பார்த்து தெரியும் வருமா வராதான்றத. ஓகேவா? இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஒரு நம்பரை டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்க, டைரெக்டாக நம்பராக கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நம்பரை ஒரு புதுமையான எக்ஸ் ப்ளஸ் டூ இல்லை ஏ மைனஸ் த்ரீ அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணிருக்காங்க, டேரெக்டாக நம்பரே கொடுத்துறாங்க, ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று சொல்லிட்டு நம்ம இதை வச்சு தான் நம்ம கணக்கை போட போகிறோம், சரியா? இப்போ பாருங்க இங்கே ஒன்று இருக்குது, இப்போ நம்ம போது பார்த்தோன்னா பொது வித்தியாசம் நமக்கு சமமாக இருக்கணும், பொது வித்தியாசம் சமமாக இருந்தால் அது ஒரு கூட்டுத்தொடராக இருக்கும். அப்போது இங்கே இது டி டூ சொல்லுமா, இது டி ஒன்று, சரி இந்த ஒன்று எடுத்து டி டி ஒன்னா, இது டி டூ, இது டி த்ரீ, இது டி ஃபோர், இது டி ஃபைவ், இது டி சிக்ஸ் அப்படிங்களா? இப்போ டி டூ மைனஸ் டி ஒன் அப்படி தான் நம்ம போடுவோம். அப்போ டி டூனா மைனஸ் ஒன்று மைனஸ் இந்த ஒன்று, சேர்த்தனா வரும் மைனஸ் ரெண்டு, இது என்னது டி டூக்கும் டி ஒன்னுக்கும் மைனஸ். ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம டி த்ரீக்கும் டி ஃபோருக்கும் போகணும், சரி டி டூ டி த்ரீக்கும் டி டூக்கும் போடணும். அப்போ டி த்ரீங்க என்ன இருக்குது, ஒன்று மைனஸ் ப்ராக்கெட்டில் மைனஸ் ஒன்று, ஏன்னா என்ன இருக்குது டி டூ மைனஸ் ஒன்று தானே இருக்குது, அப்போ மைனஸ் ஒன்று. அப்போ போட்டு என்ன வரும், ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ரெண்டு. ஓகேவா? அடுத்து பாருங்கள் இதிலே நம்ம தெரிஞ்சு போச்சு, இங்கே மைனஸ் ரெண்டு இங்கே ப்ளஸ் ரெண்டு, அப்போ பொது வித்தியாசம் வேறுபடுது, அப்போ இது வந்து கூட்டுத்தொடர் அல்ல. ஓகேங்களா? ஏன்னா இங்கே ரெண்டு சார், ரெண்டுன்றது மட்டும் பார்க்கக்கூடாது, குறியும் பார்க்கணும், குறியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே மைனஸ் ரீங்க ப்ளஸ் ரெண்டு அப்போ வராது, அப்போ இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்காதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், சரியா? ஓகே, அடுத்தது. ஸோ இது வந்து பார்த்தா உங்களுக்கான ஹோம் ஒர்க் சம் ரெண்டு கொடுத்துருக்கேன், இது அப்படியே நீங்கள் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், சரியா? வேறுபாடை வச்சு நீங்கள் போடுங்க, இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அமைக்குமா அமைக்காதுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? இது உங்களுக்கான ஹோம் ஒர்க் சம். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோ பதிலில் மாடல் நம்பர் த்ரீயை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.